Supreme Mobiles. Lowest price, price drop protection, free screen replacement. Mobile na? நம்பகமான ஒன்னு அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. பிக் பாஸ் மற்றும் ஆக்ட்ரஸ் ஆன ரம்யா பாண்டியன் தான் இப்ப டாக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் எல்லா பக்கமுமே. ஆமாங்க, ஏன்னா ஒரு பெரிய படம் பண்ண போறாங்க மம்மூட்டி அவங்களோட இணைஞ்சு. எஸ், இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா லிஜோ ஜோஸ் அப்படிங்கிறவங்க ஏற்கிறாங்க. மலையாளத்துல பயங்கர ஃபேமஸ் ஆன சென்சேஷனான டைரக்டர் அப்படின்னு சொல்லாங்க. இதுக்கு முன்னாடி அங்கமாலா டைரி, சுருளி, ஜல்லிக்கட்டு போன்ற ஹிட்டான படங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இவர் மம்மூட்டி வச்சு படம் பண்றாரு. அந்த திரைப்படத்துல ரம்யா பாண்டியன் முக்கிய கதாபாத்திரம் பண்றாங்க. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா பாண்டியன் வந்து மம்மூட்டிக்கு ஜோடியா என்ன அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்த்தாதான் தெரியும். அப்படி ஜோடி செய்றாங்க அப்படின்னா 70 இயர்ஸ் இருக்கிற ஆக்டர் கூட ரம்யா பாண்டியன் ஜோடி செய்யறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லாங்க. இந்த படத்தோட பேர் வந்து நண்பகல் நேரத்து மயக்கம். படத்தோட பேரே டிஃபரெண்டா இருக்கு. அண்ட் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேல இருக்கு. ரீசெண்டா கூட ரம்யா பாண்டியன் நடிப்புல வெளிவந்த ராமநாண்டாலும் ராவணாண்டாலும் மக்கள் மத்தியில நல்லா பேசப்பட்டுச்சு. ஆக்டிங் வைஸும் சரி படமும் சரி நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நண்பகல் நேரத்து மயக்கம் திரைப்படத்தை மம்மூட்டி அவர்களே ப்ரொடியூசும் பண்றாங்க. இதனால அங்க மக்கள் மத்தியில நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரம்யா பாண்டியனுக்கு மலையாளத்தில் இது டெபியூ பிலிம் அப்படின்னு சொல்ல முடியும். சோ நீங்க இந்த படத்துக்கு எவ்வளவு வெயிட்டிங் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மொட்டை மாடி போட்டோஷூட்ல ஆரம்பிச்சு பிக் பாஸ்ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மலையாளம் சொல்லிட்டு ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நிச்சயமா கேரியர் சூப்பரா போயிட்டு இருக்கு. உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம சினி உலகத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எல்லாருமே ஒரே டைம்ல வந்து டேட்ஸ் குடுக்குற மாதிரி சீன்ஸ் இருக்குமா இல்ல தனித்தனியா பர்டிகுலர்ல? அப்ப கேங்கா எப்படி அந்த ஒரு காலா மாதிரி இருக்குமா ஃபங்க்ஷன், மீன் ஃபுல் ஃபெஸ்டிவல் மூட் மாதிரி? ஆமா, அதாவது எல்லா ஆர்டிஸ்டும் இருக்க மாதிரி இருக்க ஃபங்க்ஷன் சீன்ஸ்லாம் வரும்போது ஜாலியா இருக்கும். எல்லாரும் பேசிட்டு அப்படியே ஜாலியா இருக்கலாம். மத்தபடி அங்க அதான் நீங்க சொன்னீங்களே மத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாம் ஒன்னா இருந்தா ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, பாக்கியலட்சுமியோட ஜாலியா இருக்கும். ஓகே. ஆமா, எல்லாமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. திவ்யா எல்லாரும், ஸோ திவ்யா, விஷால், ப்ரோனிஹா, நாங்கள் ஆல்ரெடி சங்கமம் பண்ணதுனால எங்களுக்கு எல்லாருமே ஜாலியாக செட் ஆயிரும். எங்கள் ஏஜ் கேட்டகரி அப்படின்றதுனால பாக்கியலட்சுமியோட சங்கமம் பண்ணது ஜாலியாக இருந்தது. ஓகே. பாரதி கனமாலேருந்து நீங்கள் வந்து பாண்டியன் சோஸ் போயிருக்கீங்க. ஸோ அதில் வந்து டிஆர்பியில் நம்பர் ஒன்னா இருந்தது. ரெண்டுமே ஓரளவுக்கு அது இல்லைனா இது பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அங்கேருந்து வரும்போது இருங்கடா பாண்டியன் சோஸை பாரு இனிமேல் எப்படி கொண்டு வர அப்படின்னு தான் சவால்லாம் விட்டிங்களா அருண் அந்த அவங்க டீமுக்கெல்லாம் அப்படின்னு இருக்கும்போது? அப்படிலாம் பண்ணல, இவங்க எல்லாரும் கலாச்சாங்க. பாரதி கனமால் என்ன காவி விட்டுட்டு போறியா அந்த மாதிரிலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்போ நீங்கள் வந்து என்டர் ஆகும்போது வந்து நீங்கள் தான் ஒருத்தவங்கள ரீப்ளேஸ் பண்ணீங்க. ஏன்னா அடுத்து தான் பல மாற்றங்கள் நடந்தது. அப்பா அம்மா வந்து இல்லாத மாதிரி ஒரு கேரக்டர் அண்ட் வந்து விஜய் தீபிகாவுக்கு பதிலாக சாய் காயத்ரி இவங்களாம் வந்தாங்க. ஸோ நீங்கள் போனதால வந்து அடுத்தடுத்த மாற்றங்கள் ஏற்படுதோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா சீரியலில்? ஸோ அது அதான் அது பார்க்கும்போது அடுத்தடுத்த மாற்றங்கள் எப்படி நடக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஏதாவது இருக்கும்போது கதிர்முல்லைக்கு ஒரு ட்ராக் இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஸோ நல்லாதான் வந்துட்டு இருக்கு, எல்லாரோட லைனும் நல்லா வந்துட்டு இருக்கு. பாக்கலாம் அது எப்படி போகும் அப்படின்ட்டு. சாதனா அப்படின்னு வந்து எனக்கு ஒரு தேடல் இருந்துச்சு. எங்க சாதனா இப்போ பாப்பான்ற கேரக்டருக்கு அப்புறம் நான் சும்மா ஒரு தங்கச்சி ரோல்லையோ இல்ல ஒரு குழந்தை ரோல்லையோ பண்ணா அது சரிப்பட்டு வராது. பேரன்பில் வந்து மம்முட்டி சார் வந்து அவங்கள ஹோம்ல விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த சீன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சீன் முடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு அழுக நிக்கவே இல்லை. ராமக்களோட நடிக்கிற எந்த படத்துலயும் சரி நீங்க அந்த கேரக்டர்